ஐஸ்கிரீம் வேணும்டா. ஐஸ்கிரீமா? விளையாடாதே. ஏய், இம்புடு காச்சல வச்சிட்டு ஐஸ்கிரீம் கேக்குறவாரு. காச்சலா? யாருக்கு? எனக்கு காச்சலும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் சும்மா. உனக்கு காய்ச்சல் அண்ணி எப்படி பதறினாங்கன்னு பார்த்தல? நீ என்னடா அவங்க பாஸ்வேர்டு விளையாடிட்டு இருக்க, அறிவில்லையா உனக்கு? என்னால இன்னொரு தடவை அப்படிலாம் உட்காந்து பாக்கெட் போட முடியாது ஜீவா. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து அண்ணன் அண்ணிகிட்ட மன்னிப்பு கேக்குற. நான் தான் சொல்றேன்ல, இந்த ஒரு தடவை என்ன விட்டுரு ஜீவா, என்னால சத்தியமா முடியல. என்னையும் கூட சேர்ந்து பொய் சொல்ல சொல்ற? நீ பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் பொய் சொல்லும் போது நீ உண்மையை சொல்லாம இருந்தா மட்டும் போதும். என்னால முடியாது. ப்ளீஸ் ஜீவா. இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க, நீ ஆமான்னு சொல்லு. அப்புறம் மூணு நாளைக்கு மருந்து கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிடணும் நீ சொன்னா மட்டும் போதும். முடியாதுடி. இது பாரு ஜீவா, இப்ப நான் போய் காய்ச்சல்னு பொய் சொன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் ஜீவா. அப்புறம் ஒரு வாரத்துக்கு என்கிட்ட பேச மாட்டாங்க, சண்டை கோவம் எல்லாம் நடக்கும். நான் தெரியாம சொல்லிட்டேன்டா, இந்த ஒரு தடவை விட்டுறேன். சரி ஓகே, வா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. வா. காய்ச்சக்கார பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறியா இவனை? ஏன் ஜீவா, எனக்கு காய்ச்சல் இல்லை, நான் வெறும் சீன் போட்டு ஏமாத்தினேன்னு உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். சோத்துல விஷம் வச்சிட மாட்டாங்க. கண்டிப்பா எனக்கு போக வீடும் இல்ல, நான் போயிட்டு அப்புறம் நீ அவஸ்தப்படுவ. ரொம்ப முடியல ஜீவா. ஐயோ உடம்பு சரியாக வேண்டாமா?
கண்ணை மூடிட்டு படக்குன்னு குடிச்சிரு. குடி. ஏ மாமா, இப்ப கூட இவளுக்கு உடம்பு சுடவே இல்லை. என்ன காய்ச்சலோ? தலைவலி, மண்டவை புழக்குது. உடம்பு தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. ஆனா ஆஸ்பத்திரி போனா இன்னும் ஜாஸ்தி காட்டிருக்கு மாமா. மாமா, உங்ககிட்டதான் சொல்றேன். சொல்லு. இங்க மதியானம் நம்ம பார்த்தப்ப 103 தானே இருந்துச்சு. ஆஸ்பத்திரி போனா இன்னும் அதிகமா இருந்துச்சா? ஐயோ, இப்ப வர காய்ச்சல்லாம் இப்படிதான் இருக்கா மாமா? மீனா, அந்த கஷாயத்தை எடுத்து குடி. குடிமா, அப்பதானே சரியாகும். பொய் சொன்னல, நல்ல அனுபவி. ஐயோ அம்மா, அம்மா தலைவலி தாங்க முடியலையே. என்ன மீனா, தலை ரொம்ப வலிக்குதா? எனக்கு சரியாக இன்னும் 2 நாள் ஆகும் சொன்னார்ல. அத சொல்லு ஜீவா. ஆமா, சரியாகிறதுக்கு ஒரு 2-3 நாளாகும் சொல்லியிருக்காரு. ஊசி போட்டிருக்காரு மாமா. 3 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரா. சரியாகலைன்னா திரும்பவும் வர சொல்லியிருக்காரா. சரியாயிடும். ஐயோ, எனக்கு எதுவும் ஆயிடும் போல இருக்குங்க. ஏன் இப்படிலாம் சொல்ற? உடம்பெல்லாம் வலிக்குதே ஜீவா. என்னால முடியல ஜீவா. உனக்கு ஒண்ணும் ஆகாது மீனா, சரியாயிரும். அம்மா, இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்டா? அதான் சொன்னேனே, சரியாகிறதுக்கு 3 நாள் ஆகும். நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். நல்லா பார்த்துக்க சொன்னாரு. ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கும்னு சொன்னாரு. சரிட, மாத்திரையில் எங்க இருக்கு? அது ரூம்ல உள்ள இருக்கு. அம்மா, எதுக்கு மாமா அடிச்சீங்க? படிக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் போனவே நோட்டிக்கே இருந்தா. கேட்ட படிச்சு பொய் வேற. வாய் திறந்த பொய் பொய் பொய். மேல் போன தொட்டு பாரு மாமா. ஐயோ, உடைக்கல. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? சுமாரி. ஏப்ப முள்ள மாமா, இதுல உள்ளதா இருக்கியா? எஞ்சி போய் சாப்பிட்டா நாடு மாமாக்கு. என்னாச்சு இன்னைக்கு? டேய், நீ இப்படி படிக்காம இருந்தா அவருக்கு இப்படிதான் கோவம் வரும். வா, வந்த 5 நிமிஷம் புக் எடுத்து வை. வான்னு சொல்றேன்ல, போனை வச்சுட்டு வா. இது வந்துறேன் ஜீவா. மீனா, நம்ம பொய் சொல்றன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சாச்சா, வாய்ப்பே இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மள நேராவே பொழிச்சுன்னு ஒரு அடி வச்சிருப்பார்ல உங்க அண்ணன். தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ரொம்ப நேரம் நடிக்க முடியலடா, டயர்ட் ஆகுது. பாப்பா, நல்ல வேளை சீக்கிரமா போயிட்டாங்க. இதுல கஷாயம் வேற நாத்தம். மாமா, மழை தூரல் போடுது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள உட்காருதானே.
அட மழை பெய்யுது, வாங்க உள்ளே போகலாம், எனக்கு வேலை இருக்கு, வாங்க. மாமா, மீனாக்கு கொஞ்சம் பனகல் கண்டு போட்டு பால் காய்ச்சி கொடுத்துட்டு வரணும். அதான் நீங்க வாங்க. அண்ணா உட்காருன்னு சொன்னேன், உட்காரு. என்ன மாமா? ஒண்ணு இல்லதானா? உட்கார சொல்லிட்டு ஒண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னாச்சு மாமா உங்களுக்கு? நானும் பார்த்துட்டே இருக்க, நீங்க சரியே இல்லை மாமா. ஆமா, நீங்க சரியில்லை, வந்ததுல இருந்தே சரியில்லை. மாமா ஏதோ இருக்கு, ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு? என்னாச்சு மாமா? ஜீவன் என்னைக்காவது நம்ம கிட்ட போய் சொல்லிடுறானா? அவன் மாமா நம்ம கிட்ட போய் சொல்ல போறான்? அவன் சொல்லவே மாட்டான். அது சரி, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்படி நீ பறந்து பறந்து அந்த பிள்ளைய கவனிக்கிறது, கையில சூடு வச்சுக்கிட்டு பதட்ட மணி அந்த பிள்ளைய கவனிக்கிறது, இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லதானா? ஏன் மாமா அப்படி சொல்றீய? மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு மாமா? ஏன் நீங்க மீனாவை கவனிக்க வேண்டாம் சொல்றீங்க? பாவம் மாமா, அவளுக்கு காய்ச்சல். சாயந்திரம் அவங்க எங்க போச்சு? ஆஸ்பத்திரிக்கு. அவங்க போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? மாத்திரை கொடுத்ததா சொன்னாங்க. ஏன் மாமா? என்னன்னு தான் சொல்லுங்களேன். அந்த பிள்ளைக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலதானா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு திரிச்சிட்டு இருந்தது எங்க அண்ணால பார்த்தேன். திரும்ப வீட்டுக்கு வந்து அவனு சேர்ந்து ஏன் போய் சொல்லணும்? நிஜமாவும் மாமா என்னால நம்பவே முடியல மாமா. நம்ம ஜீவாவ அப்படி செஞ்சா? ஏந்தானே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டா நம்ம எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்ல போறோமா? இல்ல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரோம்னு சொன்னா நம்ம எதுவும் தடுத்துக்கிட்டு நிறுத்த போறோமா? என்னதான் அந்த அளவுக்கு நம்ம அவங்களை குடும்பப்படுத்துறோம்? உடம்பு சௌகரியம்னு போய் சொல்லிட்டு வெளியில போற அளவுக்கு என்ன இருக்கு? ஏந்தானா, இதெல்லாம் நல்லா இருக்கு. என்னால நம்பவே முடியல மாமா. மீனாவை விடுங்க மாமா. ஜீவா ஏன் மாமா நம்ம கிட்ட போய் சொல்லணும்? சாப்பிட்றப்ப கூட மீனாவுக்காக நீ அம்மடி செஞ்சுக்கிருக்க, அவ என்ன பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கியா தானே? காய்ச்சலே இல்லாத ஒரு பிள்ளைய நீ அம்மடி சிறகு போட்டு கவனிப்ப, அவன் பேசாம மேடிக்கு பார்த்துட்டு இருப்பானா? அவனுக்கு ஓ மேல என்ன மரியாதை இருக்கு, இல்லை ஏன் மேல என்ன மரியாதை வச்சிருக்கான்? ஏன் தானே, எப்போ இருந்து தானே இப்படி ஆனே, எப்போ இருந்து இப்படி ஏமாத்த ஆரம்பிச்சான், என்ன தானே பண்றது? என்னால சத்தியமா நம்பவே முடியல மாமா. இப்ப கூட மாத்திரை போட சொல்லி அவகிட்ட வெந்நீர் குடுத்துட்டு வந்த. அதே நான் சொன்னேனே, நீ ராத்திரி பூரா தூங்காம அவங்களுக்காக நீ கவலைப்படு, அவங்க அதை பத்தியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் இப்படி ஆனா அது நல்லதுக்கே இல்லையா மாமா? காய்ச்சலே இல்லாம காய்ச்சல்னு போய் சொல்றதுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய நெஞ்சழுத்தம் வேணும்? நான் கூட கேட்டுட்டே இருந்தேன்ல மாமா, எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்ததுன்னு. உடம்பு வர சுடவே இல்லை. இப்படிலாம் சும்மா போய் சொல்ல முடியுமா மாமா? அதுவும் நம்ம கிட்ட போய். ஐயோ, ஏன் மாமா இப்படி சொந்த வீட்டுக்குள்ளேயே நடிக்கணும்? இதெல்லாம் ஒரு மாதிரி பித்தலாட்டம் மாதிரி இருக்கு. நான் சொன்னதுக்கே நீ இவ்வளவு கொதிக்கிறிய, நேரடியா பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும், நம்ம அவங்களை எப்படி வச்சிருக்கோம், அவங்க ரெண்டு பேர்த்த பத்தி நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோம், அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படிலாம் பார்த்து பார்த்து பண்றோம்,
கடைசியில் என்னடா ஏ மாமா, நீங்க பாத்தியல்ல அப்பவே ஜீவா கிட்ட என்ன எதுன்னு கேட்டிருக்கணும்ல. ஏ மாமா விட்டிய, நீங்க விட்டதும் தப்புதான். பார்க்கலாம் தானம், எத்தனை நாளைக்கு எப்படியும் நடிப்பேன் நானும் பார்க்கத்தானே போறேன். வந்த பிள்ளைகளால ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த குடும்பம் எப்பவும் இப்படியே இருக்கும்னு நம்ம எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம். இவங்க இப்படி எல்லாம் செஞ்சா நல்லவா இருக்கு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு மாமா. பால் அடுப்புல வச்சிருக்கேன், அது பாப்பேன் சீக்கிரவா. இந்தடா பால். மாமா, கதிர் கடை கிளம்பிட்டானா? ம், போயிட்டா மாமா. அப்பா, குட்டியா நீ, ஹவ் ஆர் யூ? நேத்தை விட மோசமா இருக்கேன்டா. அண்ணி, ஏன் கீழே உட்காரிய? ஐயோ, என்னால முடியலடா. மீனா, மாத்திரை போட்டல? போட்டுட்டேன், ஆனாலும் குறையவே மாட்டேங்குது. மீனா ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை, ஜுரத்துல அணத்திட்டே இருந்தா. ஆமா, நீங்க என் உடம்ப தொட்டு பார்த்தா சூடாவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. நைட்டெல்லாம் சரியான சூடு இல்ல ஜீவா? மீனா, என்ன குடிக்கிற? ஏதாவது கொடுங்க, டயர்டா இருக்கு. வா குட்டி. நீ காய்ச்சனா ஏன் எந்திரிச்சு இங்கே இங்கே வரைய? போய் ரூமில் போய் படுக்க வேண்டியதானே? இல்லை, காலையில் இங்கே எல்லாரும் அசம்பிள் ஆகணும்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அதான். இங்கே பாருப்பா, காலையில் இங்கே எல்லாரும் அசம்பிள் ஆகணும்ன்றலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. என்ன, கடையில் முக்காவாசி நேரம் இருக்கிறதுனால காலையிலேயே ராத்திரிலேயே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். காய்ச்சலாக இருந்தாலும் வம்படியாக வந்து முகத்தை காட்டணும்னு யாரும் சொல்லலை. அண்ணா, அவள் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா, நீங்களும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே. ஜீவா பாருடா, என் கையெல்லாம் விட 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 நாடுது.